உடலின் மொழி எழுதியவர் ஆ உமர் ஃபரூக். தொடர்ச்சி பாகம் 5. ஒரு செயலை செய்வதற்கும் அதன் பலனை பெறுவதற்கும் 72 பிறவிகளா தேவை. ஒவ்வொரு சொல்லும் தனக்கான கேள்வியையும் பதிலையும் தானே கொண்டிருக்கிறது. உடலின் விதிகளை மீறுவது, கர்மம் கழிவுகள் தேங்குவது, வினை இரண்டும் வெவ்வேறு தன்மைகளை தவிர இருவேறு செயல்கள் அல்ல, ஒரே செயல்தான். அப்படித்தான் உடலில் இயக்கமும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உடல் விளைவு கண்டிப்பாக உண்டு. சரி, மீண்டும் கழிவுகளை கவனிப்போம். சளி, இருமல், தும்மல், தோல் நோய்கள், செரிமான கோளாறு, மஞ்சக்காமாலை, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்றவை மட்டும்தான் கழிவுகளால் உருவாகிறதா? இல்லை. நம் உடலில் தோன்றும் எல்லா நோய்களுமே கழிவுகளின் பெருக்கத்தாலும் தேக்கத்தாலும் ஏற்படுவதுதான். கட்டிகள் என்றால் என்ன? கட்டிகளே கழிவுகளின் திட வடிவம்தான். வெளியேற்ற முடியாத கழிவுகளை கெட்டியாக்கி தற்காலிகமாக உடல் ஒதுக்கி வைக்கிறது. போதுமான எதிர்ப்பு சக்தி கிடைத்தவுடன் கட்டிகள் குலகுலப்பாக மாறி பின் தானே கரைந்துவிடும். இதய நோய் என்றால் என்ன? இதயத்தின் நுண் குழாய்களில் தேங்கும் கழிவுகள் அடைப்புகளாக மாறுகின்றன. எதிர்ப்பு சக்தி பலம் பெறும்போது இவையும் குறைந்துவிடும். இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் அடைப்புகளை உடல் தானே கரைக்க முயலும்போது வலி ஏற்படுகிறது. சிறுநீரக செயலிழப்பு என்றால் என்ன? இது இயற்கையான கழிவுகளால் ஏற்படுவதே இல்லை. ஒவ்வொரு முறை கழிவு வெளியேறுவதையும் நாம் இரசாயன மருந்துகள் கொண்டு தடை செய்கிறோம். இந்த இரசாயனங்களின் நச்சுக்களை கல்லீரல் அடைத்து வைக்கிறது. மஞ்சள் காமாலை, கல்லீரல் நோய்கள் ஏற்பட்டு நச்சுக்கள் உடலிலிருந்து களையப்படுகிறது. இன்னும் நாம் தொடர்ந்து இரசாயனங்களை உடலில் திணிப்போமானால் ஒரு கட்டத்தில் கல்லீரலையும் மீறி நச்சுக்கள் கசிந்து இரத்தத்தில் கலந்து விடுகின்றன. சுற்றோட்டம் மூலமாக சிறுநீரகம் வந்தடையும் நச்சுக்களை திட உருவில் கற்களாக மாற்றுகிறது. இவைதான் சிறுநீரக சிறுநீர்ப்பை கற்கள். நச்சுகளின் அளவும் தாக்கமும் அதிகமாய் உள்ளபோது சிறுநீரகங்கள் பழுதடைய துவங்குகின்றன. இதற்கும் நாம் இரசாயனங்களையே நாடும்போது விரைவான சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகிறது. பித்தப்பை கற்கள் என்றால் என்ன? கல்லீரலால் கிரகிக்கப்படும் இரசாயன நச்சு பொருட்கள் பித்தப்பையில்தான் அடைக்கப்பட்டு அவை உடலில் கலந்து விடாமல் பாதுகாக்கப்படுகிறது. முடிந்தவரை நச்சுக்களை தன்வயப்படுத்தி கல்லீரலின் துணையோடு அவற்றை அழித்து விடுகிறது பித்தப்பை. அதிலும் மோசமான நச்சு பொருட்களை கற்களாக மாற்றி உள்ளேயே வைக்கிறது. போதிய எதிர்ப்பு சக்தி வளர்ச்சிக்கு பிறகு இந்த பித்தப்பை கற்கள் கரைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும். உடல் புண் என்றால் என்ன? உணவு செரிமானத்தின் முக்கிய உறுப்பு குடல். இங்குதான் செரிக்கப்பட்ட உணவிலிருந்து பிரிக்கப்பட்ட சக்தி தந்துகிகள் மூலம் இரத்தத்தில் கலக்கிறது. பசி ஏற்பட்டு நாம் உண்ணும் உணவு எந்த ஒரு தொந்தரவையும் ஏற்படுத்துவது இல்லை. பசியற்று சாப்பிடும்போது செரிக்க தயாராக இல்லாத உடல் உணவின் பெரும் பகுதியை கழிவாக வெளியேற்றுகிறது. இப்படி அடிக்கடி உண்டாகும் கூடுதலான கழிவுகள் புளித்து அமிலத்தன்மையை அடைந்து புண்களை ஏற்படுத்துகின்றன. பசிக்கும்போது சாப்பிட்டுவிட்டால் கூட புண்கள் ஏற்படாது. பசிக்காத போது சாப்பிடுவதால் மட்டுமே குடற்புண்கள் ஏற்படுகிறது. மூட்டுவலி என்றால் என்ன? உடலில் தேங்கும் கழிவுகள் வெப்ப வடிவமாகவோ அல்லது நீர் காற்று திட வடிவங்களிலோ இருக்கும். உடலின் நீர் சமநிலை பாதிக்கப்படும் போது மூட்டுகளில் நீர் கழிவுகள் தேக்கமடைகின்றன. நீர் தேங்கிய எலும்பு இணைப்புகள் வலியை ஏற்படுத்தும். இதைத்தான் கிராமங்களில் நீர் தொந்தரவு என்று கூறுவார்கள். இதே நீரானது தலையில் தேங்கும் போது சைனஸ் எனவும் மூட்டில் தேங்கும்போது ருமாட்டிக் எனவும் பெயர் பெறுகிறது. பக்கவாதம் என்றால் என்ன? நம் உடலில் ஜீவ உறுப்புகளில் ஒன்றான கல்லீரல் பாதிக்கப்படும் போது அது பக்கவாதமாக வெளிப்படுகிறது. கல்லீரலின் பாதிப்பை அப்பகுதியில் தேங்கும் இரசாயன நச்சு கழிவுகளை ஏற்படுத்துகின்றன. மூளைக்கட்டி என்றால் என்ன? மூளை என்பது பிரதானமான உறுப்பல்ல. கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இதயம், நுரையீரல் ஆகியவை இராஜ உறுப்புகளாக கருதப்படுகிறது. இவற்றின் பிரதிபலிப்பு உறுப்பாகவே மூளை செயல்படுகிறது. இந்த 5 உறுப்புகளின் இயக்க குறைவும் கழிவு தேக்கமும் பிரதிபலிப்பு உறுப்பான மூளையிலும் பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. மூளை பகுதியின் கழிவுகள் திரட்டப்பட்டு சிறு சிறு கட்டிகளாக மூளை இரத்த நாளத்தில் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. எதிர்ப்பு சக்தி வலுவடைந்த பின்பு இக்கட்டிகளை கரைக்க முயலும்.
இந்நிலையில்தான் வலி உணர்வு தோன்றுகிறது. நாம் உடலோடு ஒத்துழைத்தோமானால் கட்டிகள் தானாகவே கரைந்து விடும். புற்றுநோய் என்றால் என்ன? ஒரு நாள் இரவில் திடீரென்று புற்றுநோய் தோன்றி விடுவதில்லை. நம் உடலில் ஒரு உறுப்பில் கழிவுகள் முதலில் தேங்க தொடங்குகின்றன. இவை வெளியேறா வண்ணம் நாம் பாதுகாப்பு செய்து வருவதால் கழிவுகள் கட்டிகளாக மாறுகின்றன. ரசாயனங்களை பயன்படுத்தி கழிவுகளை மேலும் பெருக்கச் செய்யும் போது ஒரு கட்டத்தில் நச்சு கழிவுகள் அதிகமாகி கட்டிகளை அழுகச் செய்கின்றன. இதைத்தான் நாம் கேன்சர் கட்டிகள் என்கிறோம். இந்த நச்சு கழிவுகள் தேங்கும் இடங்களை பொறுத்து கருப்பை புற்று, சினைப்பை புற்று, இரைப்பை புற்று, மண்ணீரல் புற்று உருவாகும் போது அது இரத்தத்திலும் வெளிப்பட்டு இரத்த புற்றாகவும் மாறுகிறது. இவ்வகையான புற்றுநோய் கட்டிகளை கதிர்வீச்சின் மூலம் கரைப்பதாலோ கொடிய நச்சு அமிலங்கள் கொண்டு உடைப்பதாலோ புற்று குணமாகாது. அகற்றப்பட்ட இடத்திலோ அல்லது வேறு ஒரு இடத்திலோ மீண்டும் கட்டிகள் தோன்றும். சக்கரை நோய் என்றால் என்ன? நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நோயை பற்றியும் தனித்தனியே புத்தகமே போடலாம். சுருக்கமான அடிப்படையை மட்டும் நாம் விளங்கிக் கொள்வோம். சர்க்கரை நோய்க்கு என்ன காரணம்? இன்சுலின் பற்றாக்குறைதான். சரி, இன்சுலின் ஏன் குறைகிறது? அதைத்தான் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கண்ட பதில் மேலோட்டமானது. உடலின் இயக்கம் சக்தி அடிப்படையிலான கண்ணுக்கு தெரியாத சக்தி மாற்றங்களை கொண்ட மறைவான இயக்கமும் வேதியியல் மாற்றங்களை கொண்ட வெளிப்படையான இயக்கமும் சேர்ந்தது. இன்சுலின் பற்றாக்குறை என்பது வேதியியல் மாற்றம். இதன் இன்னொரு பகுதியான சக்தி மாற்றத்தை உணர்வதே நோயை புரிந்து கொள்ளும் ஒரே வழி. நாம் உண்ணும் உணவு செரிக்கப்பட்டு அணுக்களுக்கு தேவையான குளுக்கோஸாக மாற்றப்படுகிறது. உணவு முறையாக ஜீரணிக்கப்பட்டால் நல்ல குளுக்கோஸாகவும், முறையற்ற ஜீரணத்தால் தரம் குறைந்த குளுக்கோஸாகவும் மாற்றப்படுகிறது. தரமான குளுக்கோஸின் அளவை பொறுத்து இன்சுலின் சுரப்பை உடல் தீர்மானிக்கிறது. தரம் குறைந்த குளுக்கோஸ் அதிகமானால் இன்சுலின் குறைவாக சுரக்கும். அப்படியானால் இன்சுலின் குறைய ஜீரணமே காரணம். ஜீரணம் முறையற்றதாக நடைபெற ஜீரண உறுப்புகளின் கழிவு தேக்கமும் இயக்க குறைவுமே காரணமாகும். இப்படி உடலினுள் புகுந்த தரம் குறைந்த குளுக்கோஸை சிறுநீரகம் சிறுநீராக மாற்றி வெளியேற்றுகிறது. இந்த கழிவு வெளியேற்ற இயக்கத்தை தான் நாம் சர்க்கரை நோய் என்று பெயரிட்டுள்ளோம். இரத்த அழுத்தம் என்றால் என்ன? இரத்த அழுத்தம் என்பது இதயம் தொடர்பான நோய் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். இரத்தத்தின் பணி என்ன? ஒவ்வொரு உறுப்பிற்கும் தேவையான சக்தியை, அதாவது உணவை கொடுப்பது. உடல் முழுவதும் சுற்றி வந்து சேர எவ்வளவு அழுத்தமும் வேகமும் தேவையோ அதனை இதயம் தருகிறது. இது சாதாரண நிலை. உடலில் ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு அல்லது இயக்கக்குறைவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த உறுப்பு நலம் பெற கூடுதலான சக்தி தேவை. சக்தியை எங்கிருந்து பெற முடியும்? இரத்தம் வழியாகத்தான் பெற முடியும். இயக்கம் பாதிக்கப்பட்டுள்ள உறுப்பிற்கு தேவையான சக்தியை இரத்தம் உடனடியாக தர வேண்டிய அவசரம் ஏற்படுகிறது. இப்போது இதயம் மூலமாக அழுத்தப்பட்டு வேகம் பெற்ற இரத்தம் சக்தியை அதிவேகமாக அவ்வுறுப்பிற்கு கொண்டு சேர்க்கிறது. அப்படியென்றால் இரத்தத்தின் வேகம் எப்போது குறையும்? அங்கு ஏற்பட்டிருக்கும் தேவை சீராகும் போது. இங்கே இரத்த அழுத்தம் நோயா, கழிவுகளின் தேங்கி பாதிக்கப்பட்ட உறுப்பு நோயா? இரத்த அழுத்தத்திற்கு இதயம் காரணமா? நாம் பிபிக்காக இதய துடிப்பை குறைக்கும் இரசாயனங்களை உடம்பிற்குள் அனுப்புகிறோம். எதிர்ப்பு சக்தி வலுக்கும் போது மறுபடியும் இரத்த அழுத்தம் உயரும். மருந்துகள் உட்கொள்ளும் போதும் குறையும். பல நேரங்களில் இரத்த அழுத்தம் குறைவாகும், லோ பிபி நிலையும் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு நோயையும் கருவிகள் அடிப்படையிலான விஞ்ஞானத்தால் ஆராய்ச்சி செய்தால் முடிவு கிடைக்காது. ஏனெனில் கருவிகள் உடலின் வேதி மாற்றத்தை மட்டுமே அறியும் தன்மை படைத்தவை. மனித உடலின் அடிப்படை உணர்வு பசிதானே. இந்த பசியை கண்டுபிடிக்கும் கருவி உண்டா? நோய்களின் வெளிப்பாடு வலிதானே. இந்த வலியை, அதன் அளவை, தன்மையை நிர்ணயிக்கும் விஞ்ஞானம் எக்காலத்திலும் கண்டுபிடிக்கப்பட முடியுமா? நாம் சிகிச்சை என்ற பெயரில் வகை வகையான துன்பங்களுக்கு உடலை உட்படுத்துகிறோம். அத்தனையும் தாங்குவது, சீர் செய்வது உயிர். இந்த மருத்துவ விஞ்ஞானத்தால் உயிரை அறியவோ விளங்கவோ முடியுமா? இந்திய அக்குபஞ்சரின் தந்தை டாக்டர் ஃபசூர் ரஹ்மான் MBBS, DV, MRHS, MD, PhD கூறுகிறார், மனித உணர்வுகளுக்கு சமமான எந்த ஒரு கருவியும் கிடையாது. நோய்களை பற்றி நாம் முழுமையாக அறிவதே அதிலிருந்து விடுபட வழிவகுக்கும்.
அப்படி நாம் நோய்களை அறிய உங்கள் உடல் கூறுவதை கேளுங்கள். ஏனெனில் உடல் தவறு செய்வதில்லை, அது எப்போதும் கடமை தவறுவதில்லை. நாம் இதுவரை அறிந்துள்ள விஷயங்களை ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்வோம். உடல் எப்போதும் தவறு செய்வதில்லை. எந்த ஒரு தீங்கான பொருளையும் உடல் தனக்குள்ளே அனுமதிப்பதில்லை. தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளவும் குணப்படுத்தி கொள்ளவுமான கட்டமைப்பை உடல் பெற்றுள்ளது. பசி தாகம் என்பவை உடலின் தேவைகள். உணவும் நீரும் தேவைக்குத்தான் தர வேண்டும். தேவையில்லாமல் உடலிற்குள் தள்ளப்படும் எந்த ஒரு பொருளையும் உடல் கழிவாக மாற்றுகிறது. கழிவுகள் வெளியேறும்போது ஏற்படும் தொந்தரவுகளை நாம் நோய் என்கிறோம். கழிவுகள் வெளியேற்றத்தை மருந்துகள் மூலம் தடுப்பதால் கழிவுகள் தேக்கமுற்று பெருகுகிறது. தேக்கமடைந்த கழிவுகள் உறுப்புகளின் இயக்கத்தை பாதிக்கின்றன. உறுப்புகளின் இயக்க குறைவு புதிய கழிவுகளை ஏற்படுத்துகிறது. கழிவுகளின் பெருக்கமும் இரசாயன மருந்துகளின் தாக்கமும் உறுப்புகளை சேதப்படுத்துகிறது. நீண்ட கால நோய்களால் உலகம் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. எல்லா நோய்களுக்கும் கழிவுகளின் தேக்கமே காரணம். கழிவுகள் தேங்குவதற்கு நாம் இயற்கை விதிகளை மீறுவதே காரணம். உடல் எந்நிலையிலும் கடமை தவறுவதில்லை. மேற்கண்ட ஒவ்வொன்றையும் நாம் தெளிந்து அறிந்து வந்திருக்கிறோம். இதில் ஏதாவது ஒன்றில் சந்தேகம் ஏற்பட்டால் மீண்டும் தெளிவுபடுத்தி கொள்வது அடுத்தடுத்த விஷயங்களுக்கு சொல்ல வசதியாக இருக்கும். இதுவரை நாம் பேசிய அனைத்தும் அறிவியல் பூர்வமானவை. உலகம் முழுவதும் உள்ள தொன்மையான பாரம்பரிய மருத்துவங்கள் அறிந்து பாதுகாத்த இரகசியங்கள். எப்போதுமே நிரூபணங்களை, அதாவது ப்ரூஃப், நம்புவது நம் இயல்பு. உடல் மட்டுமே அதன் இயக்கத்தில் ஏற்படும் சந்தேகங்களுக்கான பதிலும் நிரூபணமும் ஆகும். இதிலுள்ள ஒவ்வொன்றையும் செயல்முறையில் சிந்திப்பீர்களானால் ஒவ்வொன்றிற்கும் சான்றுகள் உங்களிடமே இருக்கிறது. 13 கதை கதையாம் காரணமாம். இதுவரை நாம் அறிந்தவை உடலின் உண்மைகள். ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்போது நோய்க்கான காரணங்களாக நமக்கு கூறப்படும் பலவற்றில் சில கதைகளை மட்டும் பார்ப்போம். உடலின் உள்ளே நிகழும் இயக்கமே நோய்க்கான காரணத்தை தீர்மானிக்கிறது. உடலின் வெளியே நடைபெறும் எந்த ஒரு மாற்றமும் நோயை ஏற்படுத்தாது. முதலில் நாம் அம்மை மற்றும் மலேரியா நோய்கள் பற்றிய கதைகளை அறிவது வசதியாயிருக்கும். அம்மை நோய் வந்தால் நாம் ஆண்டாண்டு காலமாக என்ன செய்து வருகிறோம்? மாரியம்மன் விளையாட்டு என்று நம்பி எந்த ஒரு சிகிச்சையையும் எடுத்துக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் வேப்பிலையை அரைத்து உடலில் பூசி குளிர்விக்கவும் செய்கிறோம். அம்மை வந்த வீட்டில் தாளிக்கவே கூடாது என்றும் கிராமங்களில் கூறுவார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அம்மை நோய் வந்தவருக்கு சமைத்த உணவுகள் தரக்கூடாது. இயற்கையான பழங்கள் போன்றவற்றை அதிகமாக தர வேண்டும் என்று பொருள். ஆக என்ன செய்கிறோம் என்பதோடு சிறிது கால ஓய்விற்கு பிறகு அம்மை என்ன ஆகிறது என்பதுதான் முக்கியமானது. மேற்சொன்ன பழங்களை தெய்வ காரியம் என்ற எண்ணத்தோடு கட்டாயமாக கடைபிடிக்கிறோம். நோய் முற்றிலும் நீங்கி பூரண ஆரோக்கியம் பெறுகிறோம். எந்த ஒரு மருந்துமின்றி விஞ்ஞானம் வளர்ந்த இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் அம்மை எப்படி குணமாகிறது? பசிக்கிற போது பழங்களையும் நோய் தீவிரமாக உள்ள போது முழு ஓய்வையும் நாம் உடலிற்கு தருகிறோம். முழுமையான கழிவு நீக்கம் பெற்று உடல் நலம் திரும்புகிறது. சரி, அம்மை நோய் பற்றி விஞ்ஞானம் என்ன கூறுகிறது? அம்மை நோய் நீரில் பரவும் கிருமிகளால் ஏற்படுகிறது. நீரில் இருக்கும் கிருமிகள் நம் உடலின் உள்ளே சென்று அம்மை நோயை ஏற்படுத்துகிறது என்று கூறுகிறது. அப்படியானால் கிருமிகளை கொல்லும் ஆன்டிபயாட்டிக்ஸ், ரசாயன மருந்துகள் எதுவும் சாப்பிடாத நிலையில் அம்மை எப்படி குணமானது? எழுத்தாளர் தமிழ்வாணன் 1966 இயற்கை மருத்துவம் பற்றி எழுதும்போது கீழ்கண்டவாறு இதை குறிப்பிடுகிறார். அம்மை நோய் மாரியம்மனால் ஏற்படுகிறது என்று நம்பும் கிராமத்து மக்களின் நம்பிக்கையும், அம்மை நோய் கிருமிகளால் ஏற்படுகிறது என்று நம்பும் படித்தவர்களின் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையே அன்றி வேறில்லை. நம்முடைய வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்ன? கிருமிகளால் நோய் ஏற்படுவதில்லை, மருந்துகளால் நோய் குணமாவதும் இல்லை என்பதுதானே. அம்மை நோய் மட்டுமல்ல, மஞ்சள் காமாலைக்கும் நாம் ரசாயன மருந்துகள் எடுத்துக்கொள்வதில்லை. மஞ்சள் காமாலையும் கிருமிகளால் ஏற்படுவதாகவோ மருத்துவ விஞ்ஞானம் இன்றும் கூறி வருகிறது. அம்மைக்கு வேப்பிலையும் மஞ்சள் காமாலைக்கு கீழாநெல்லி போன்ற மூலிகையும் கொடுக்கிறார்களே, அவை கிருமி நாசினிகள் என்று கூட ஒரு வாதம் உண்டு. இதை கூட இப்போதைக்கு ஏற்கலாம். ஏனெனில் ரசாயன மருந்துகளின்றி கிருமிகள் கொல்லப்படுவதை ஏற்கிறார்கள் அல்லவா?
நல்ல முன்னேற்றம்தான். சரி, நாம் மலேரியாவிற்கு வருவோம். மருத்துவ விஞ்ஞானம் கூறுகிறது, மலேரியா காய்ச்சலுக்கு காரணம் மலேரியா கிருமிகள், அதாவது மலேரியா பாராசைட்ஸ். இக்கிருமிகளை கொல்லும் ரசாயனங்கள் தராமல் மலேரியாவிலிருந்து விடுபட முடியாது. மலேரியாவிற்கு காரணம் கிருமிகள் என்பதை விஞ்ஞானம் எப்போது கண்டுபிடித்தது? 1864 தான் கிருமிகளை பற்றிய முதல் அறிவிப்பு லூயிஸ் பாஸ்டரால் வெளியிடப்படுகிறது. பின்பு ஒவ்வொரு நோயாக பட்டியலிடப்பட்டு அவற்றுக்கான காரணங்களாக கிருமிகளுக்கு பெயர் சூட்டப்பட்டது. இந்த வரிசையில் மலேரியாவுக்கு கிருமி கண்டுபிடிக்கப்பட்டு பின்பு கிருமி கொல்லி மருந்துகள் 1929 அறிமுகப்படுத்தப்பட்டன. முதல் கிருமிக்கொல்லி ஆன்டிபயாட்டிக் மருந்தான பென்சிலின் பயங்கரமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்று இப்போது விஞ்ஞானம் அறிவித்திருப்பது வேறு விஷயம். அப்படியானால் மலேரியாவிற்கான மருந்து 1930களுக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இப்படியே இருக்க மருத்துவ வரலாற்றில் இன்னும் சற்று பின்னோக்கி போவோம். கிபி 1795 டாக்டர் சாமுவேல் ஹானிமனால் ஆங்கில மருத்துவத்திற்கு எதிராக ஹோமியோபதி கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கண்டுபிடித்த முதல் ஹோமியோபதி மருந்து சின்ஹோனா. இது எந்த நோய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா? மலேரியாவிற்கு தான். 1795 முதல் இன்று வரை ஹோமியோபதி மருத்துவர்கள் மலேரியா உட்பட பல்வேறு நோய்களுக்கு இம்மருந்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினமும் நான் போடக்கூடிய இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.